நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையில் வெயில் உண்டா, மழை இடைவெளி கிடைக்குமா, பூச்சி விரட்டி அடிக்க முடியுமா, உலர்த்தலாமா, அறுவடை செய்யலாமா, பிற பணிகள் பொது பணிகள் செய்யலாமா, வானிலை எப்படி இருக்கும். 2023 நவம்பர் 27 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். முதல்ல வெயில் இருந்தாலே போதும், என்ன அறுவடை செய்யலாம், பூச்சி விரட்டு அடிக்கலாம், வெயில் உண்டா என்பதை மட்டும் பார்ப்போம். அதாவது தற்பொழுது குஜராத் அருகே ஒரு காற்று சுழற்சி, குஜராத்தில், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் பருவம் தப்பிய மழையை வெளுத்து வாங்குகிறது. இந்த காற்று சுழற்சிக்கு சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக நுழைந்து செல்லக்கூடிய காற்று, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் வழியாக, ஆந்திர மாநிலம் வழியாக, கர்நாடகா வழியாக, மகாராஷ்டிரா வழியாக குஜராத் பயணிக்கிறது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் அதாவது நள்ளிரவுக்கு பின் மழை இல்லாமல் இருந்தாலும் ஆந்திர பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வருவது கிழக்கிலிருந்து வருவது சோமாலியா, மன்னிக்கவும், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து, மியான்மர் வழியாக வரக்கூடிய காற்று தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏறுகிறது. இது குளிர்ந்த காற்று, போதிய வெப்பமின்மை காரணமாக மழை பொழிவு இல்லை, மேகமூட்டமாக மட்டும் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் வெப்பமான பகுதிகளில் மழையும் இருக்கிறது, ஆந்திர பகுதியில். ஆகவே வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களையும் ஆந்திர பகுதியிலையும் விட்டு விட்டு மழை இருக்கும். வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் இது மாலையும் இருக்கும், இரவும் இருக்கும், நள்ளிரவும் இருக்கும், நாளை அதிகாலையும் இருக்கும், எந்த நேரமும் இருக்கலாம் சென்னையில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. விழுப்புரம், விழுப்புரத்துக்கு தெற்கே வெயில் நல்லா இருக்கும். இப்போ பிரைட்டாக கரெக்டாக ஒரு 9:30, 10:30, 11 மணி வரை கூட சில இடங்களில் நல்ல வெயில் இருக்கும், சில இடங்களில் 12 மணி வரை கூட வெயில் இருக்கும். ஆனால் பெரும்பாலான இடங்களில் 10:30 மணிக்கு கிழக்கே இருந்து கருத்த மேகங்கள் வந்து வெயிலும் இருக்கும், திடீர்னு சூரியனை மறைக்கும், மழை பெய்யும், திடீர்னு வெயில் வந்துடும். வெயில் வந்து அந்த மேகம் அப்படியே கிழக்கு நோக்கி, மேற்கு நோக்கி பயணிக்கும், வெயிலும் அடிக்கும், மழையும் பெய்யும். எப்படி பாருங்கள், இப்படி தான் வானிலை இருக்கும். ஒரு மேகம் வரும், மழை பெய்யும், சூரியனை மறைக்கும் பொழுது ஏதோ இருண்டு கிடப்பது போல தெரியும், மழை பெய்யும், அந்த மேகம் வந்து சூரியனை மறைக்காமல் கிழக்கு மேற்கு நோக்கி நகர்ந்துடும், பிறகு மழை பொழியும், வெயிலும் இருக்கும். இப்படிப்பட்ட வானிலை தான் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே. அதாவது மேற்கு மாவட்டங்களில் வேணால் நீங்கள் பூச்சி விரட்டு அடிக்கலாம், அறுவடை செய்யலாம், ஆனால் அங்கேயும் மதியத்துக்கு மேலே மாலை வரும். மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மதிய மாலை, அதனால் மாலை வரைக்கும் உங்களுக்கு மதியம் வரைக்கும் எப்போதுமே இடைவெளி கிடைக்கும். ஆகவே இந்த காலை வேளையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மதியம் வரைக்கும். உள் மாவட்டங்களில் மதியம் வந்துடும் மழை, டெல்டாவில் காலை 10:30 மணிக்கு வந்துடும். வடகடலோரமும் தென்கடலோரமும் அப்படித்தான், கடலோரம் காலை மதியம், உள்ளே மதியம் மாலை, மேற்கே மாலை இரவு என்ற நிலையில் மழை இருக்கும். வெயிலுக்கிடையே, வெயிலுக்கு பின் ஒதுக்கி ஒதுக்கி, ஆங்காங்கே ஆங்காங்கே. இதில் வந்து என்ன சொல்லணும்னா, அறுவடை விவசாயிகள் மூடி பாதுகாப்பதற்கு தார்பாலின் வச்சுட்டு அறுவடை பண்ணணும். அடுத்தபடியாக உலர்த்தும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையோட அருகிலேயே இருக்கணும், கிழக்கு திசையிலிருந்து மேகங்கள் வருகிறதா என்பதை பார்க்கணும், அது வந்து மழைப்பொழிவை கொடுத்துடும். திடீர்னு சட்ட சட்ட சடன்னு அடித்து நீங்கள் கொஞ்சம் ஈரம் இருக்குது அதை உலர்த்தலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் சுத்தமாக நினச்சிட்டு போயிடும். ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை. உள் மாவட்டங்களில் மதியமும், மேற்கு மாவட்டங்களில் மாலையும், கடலோர மாவட்டங்களில் 10:30 மணிக்கு மேலையும் அப்போ உலர்த்துதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி அடித்தல். பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம், ஆனால் மதியத்துக்குள்ளே 4 மணி நேரம் கிடைக்குமாறு பார்த்துங்க. 3 மணிக்குள்ளே 4 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க. உள் மாவட்டங்களில் மதியமே வந்துடும், மதியத்துக்குள்ளே 4 மணி நேரம் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க. கடலோர மாவட்டங்களில் வேக வேகமாக அடிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு காலை 10:30 மணிக்கு மேலே வரக்கூடிய மழை ஒதுக்கிட்டு போகும், இல்லைன்னா உங்களுக்கும் பெஞ்சிட்டு போயிடும். அதனால் முன்னெச்சரிக்கை தேவை.
நம்ம ஏற்கனவே ஒன்றாம் தேதி ஒரு இடைவெளி கிடைக்கும் போல தெரிஞ்சுதானே, இடைவெளி இல்லைங்க. நாளைக்கு இதே போல மழை தான், இன்றைக்கும் நாளைக்கும். இன்றைக்கு மதியம் எப்படி இருக்கோ, இன்றைக்கு மதியம் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாளைக்கும். நாளைய மறுதினம் 29, 30 மற்றும் டிசம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி கடற்பகுதியில் தெற்கே வரக்கூடிய மாலத்தி வருகே வரக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக வடகிழக்கு காற்று கிழக்கு காற்று ஈர்க்கப்பட்டு மழை பொழிவு சற்று தீவிரமடையும். இதே மாதிரி தான் மழை பரப்பில் கூடியிருக்கும், அளவில் கூடியிருக்கும், இதே மாதிரி தான் 10:30 வரும். ஆனால் அதிகாலையும் இருக்கும் அந்த மழை, 29, 30, 1ஆம் தேதி அதிகாலையும் இருக்கும் மழை, 29, 30, 1ஆம் தேதி அதிகாலையும் இருக்கும் மழை. காலையில் கொஞ்சம் வீக்காக இருக்கும், மீண்டும் 10:30 மேலே தீவிரமடையும். கடலோர மாவட்டங்களுக்கு காலை மதியமும், உள் மாவட்டங்களுக்கு மதிய மாலையும், மேற்கு மாவட்டங்களுக்கு மாலை இரவும் இருக்கும். ஆனால் அது பரப்பில் கூடியிருக்கும். 29, 30 டிசம்பர் 1 இது பரப்பில் குறைவாக இருக்கும், எல்லாமே ஒதுக்குதல் இருக்கும். இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். நாளைக்கும் நாளை, அதாவது நாளை மறுநாளும் அடுத்த நாளும் அடுத்த நாளும் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும், மழைப்பொழிவு கூடுதல் இருக்கும். ஆனால் ஒதுக்குதல் இருக்கும். அடுத்தபடியாக வர்றது தாங்க வலுவான நிகழ்வு. 2ஆம் தேதியும் கடலோர பகுதிகளுக்கு, அதாவது 2ஆம் தேதி உள்ளே கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, 2ஆம் தேதி 3ஆம் தேதி உள்ளே வாய்ப்பு குறைவு. ஆனால் கடலோர பகுதிகளுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி எல்லாம் தூறல் இருக்கும். மேகமூட்டங்கள் அதிகமாகிடும். சும்மா ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று மேகமூட்டம் எல்லாமே வந்துடும். 3ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து மேகமூட்டங்கள்லாம் அதிகமாகிடும். கடலோரத்தில் 3ஆம் தேதி 4ஆம் தேதியெல்லாம் தூறலே காணப்படும். 4ஆம் தேதி மழை கூட பெய்யலாம். ஆகவே அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதி 6ஆம் தேதி கரை கிடக்கும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. சுருக்கமாக சொல்லப்போனால் மேற்கு மாவட்டங்கள் முற்பகல் இடைவெளியை பயன்படுத்திங்க, மாலை இரவில் மழை வரும். மத்திய மாவட்டங்கள் மதிய வரைக்கும் உள்ள இடைவெளியை பயன்படுத்திங்க. கடலோர மாவட்டங்கள் காலை இருக்கும் இடைவெளியை பயன்படுத்திங்க. ஆனால் உலர்த்துதல் மற்றும் எல்லாத்துக்குமே மூடி பாதுகாக்க எப்பொழுதுமே நம்ம தயாராக இருக்கணும். கிழக்கு திசையிலேருந்து மேகங்கள் வரும். இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் 29, 30 டிசம்பர் 1 கூடுதல் மழையும், 2ஆம் தேதி 3ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கு ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி 2ஆம் தேதியில் கடலோரம் தூறல் இருக்கும். 5, 6, 7 அதிக மழை இருக்குது, நிறைய மழை இருக்குது, அது வலுவான நிகழ்வு. இப்படி டிசம்பரில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது, டிசம்பரில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது. அதே போல் ஜனவரி 8 வரை நிகழ்வு இருக்கிறது. கிறிஸ்மஸில் ஒரு இடைவெளி கிடைக்கும், அந்த கிறிஸ்மஸ் இடைவெளி கூட தூறல் இருக்கலாம். நியூ இயரில் ஒரு இடைவெளி இருக்கும், அதில் கூட தூறல் இருக்கலாம். இன்றைக்கு எப்படி இருக்கோ வானிலை, வெயில் வந்தாலும் மழை வந்துடும், அப்படிப்பட்ட வானிலை தான் ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும். இதில் டிசம்பரில் நிறைய நாள் அதிக மழை பொழிவு தர நாள். இதுதான் சுருக்கம், சுருக்கமான வானிலை இருக்குங்கிற இதுதான். ஆகவே இப்போ இருப்பதை விட டிசம்பர் மழை பொழிவு கூடும், மழை அளவு கூடும், மழை பரப்பு கூடும், நிறைய இடங்களில் நிறைய மழை பொழிவு இருக்கும். ஜனவரியில் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடரும். 8ஆம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்கிறது. உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும். இடைவெளி என்பது பெரிதாக இருக்காது. இடைவெளி இருக்கும் நாளில் கூட மதிய மாலையில் மழை வந்துடும். அதனால் இடைவெளியே முழுமையாக ஒரு நாள் முழுவதும் கிடைக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது என்கிறது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை. நன்றி, இணைந்திருங்கள். மாலை சந்திப்போம். நன்றி.